சிறீதரனுக்கு ஆசன ஒதுக்கீடு வழங்க வேண்டாம் என்று நானே கூறினேன். சுமந்திரன் பகிரங்கம். தென்னிலங்கையில் விடுதியொன்றில் விருந்துபசாரம், சுற்றி வளைப்பில் ஜுவதி உட்பட 21 பேர் கைது. அனுரா மீது நம்பிக்கை இழந்த அமெரிக்கா, விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கை. தக்காளி வளர்ப்பு என்ற போர்வையில் கஞ்சா பண்ணை, சிக்கிய நபர். ஹமலா ஹரிஸ் வெற்றி பெற்றால் மூன்றாம் உலக போர் வந்துவிடும், எச்சரிக்கும் ட்ரம்ப். தொடர்பில் விரிவான செய்திகள். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிடும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு ஆசன ஒதுக்கீடு வழங்க வேண்டாம் என்று தான் குறிப்பிட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கட்சியின் தீர்மானத்தை எதிர்த்து செயற்பட்ட ஸ்ரீதரனுக்கு ஆசன ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று நான் நேரடியாகவே தெரிவித்தேன். அவ்வாறு வழங்கினால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பதையும் கூறுவேன் என குறிப்பிட்டேன். எனினும் நியமன குழுவின் சிரேஷ்ட உறுப்பினரான சி வி கே சிவஞானம் தேர்தல் நெருங்கியுள்ள சமயத்தில் அவ்வாறான தீர்மானத்தை எடுக்கக்கூடாது என்றும் அதனால் கட்சிக்குள் பிளவுகள் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் நானும் ஸ்ரீதரனும் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதனை நியமனக்குழுவில் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே கட்சியின் தீர்மானத்திற்கு நான் கட்டுப்பட்டேன். அதேபோன்றுதான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து தோல்வி கண்ட எழுவருக்கு ஆசன ஒதுக்கீடு வழங்குவதில்லை என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் ஸ்ரீநேசனுக்கு ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதனையும் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறுதான் தீர்மானங்கள் சில சமயங்களில் விதிகளுக்கு அப்பாற்பட்டதாக காணப்படுகின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கழுத்துறை பாணாந்துறை ரஸ்கிந்துவ பகுதியில் விடுதியொன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்தொன்று போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜுவதி உட்பட 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பாணாந்துறை வடக்கு போலீசார் சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். முறையற்ற விதத்தில் டிஜே இசையை பயன்படுத்தி விருந்து நடத்துவதாக தகவல் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 முதல் 30 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பலரிடமிருந்து போதைப்பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குழுவில் உள்ள இளம்பெண் போலீஸ் காவலில் உள்ள நிலையில் ஏனைய 21 சந்தேக நபர்களும் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைவதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டுமென முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தியதை பயங்கரவாதிகள் பயன்படுத்திக் கொண்டனர் என்பதை நாட்டு மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், அருகம்குடாவில் உள்ள ஆஸ்திரேலிய பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்த ஒரு தரப்பினர் திட்டமிட்டுள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளமை பாரதூரமானது. புலனாய்வு பிரிவின் தகவல்களை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லாத காரணத்தால் அமெரிக்க தூதரகம் தமது பிரிவுகளுக்கு அவதான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கொழும்பிலுள்ள தூதரகங்கள் சந்தேகம் கொண்டால் நாட்டின் சுற்றுலாத்துறை பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைய வேண்டும் என்பதற்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் வகையில் செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது. ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையின் பாதுகாப்பு அலட்சியப்படுத்தப்பட்டுள்ளமை ஆரோக்கியமானதல்ல. நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தியதை பயங்கரவாதி சக்ரார் உட்பட்ட தரப்பினர் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர். விளைவு உயிர்த்த ஞாயிறு குண்டுத்தாக்குதலாக வெளிப்பட்டது. ஆகவே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். தக்காளி வளர்ப்பு என்ற போர்வையில் கஞ்சா பண்ணை நடத்தி வந்த சந்தேக நபர் ஒருவரை சூரியவிவ காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சூரியவிவ 14 கென்பென்ப பிரதேசத்தில் வசிக்கும் 36 வயதுடைய திருமணமான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சில காலமாக தக்காளியை பாரியளவில் பயிரிட்டுள்ளார். சுமார்
ஒரு ஏக்கர் தக்காளி பயிரிடும் காணியில் ரகசியமாக கஞ்சா பயிரிட்டுள்ளதாக சூரியவிவ காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தனிப்பட்ட தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் தக்காளி சிக்கியால் ஏற்பட்ட நஷ்டத்தை துடைக்க சந்தேக நபர் நிலத்தில் கஞ்சாவை பயிரிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஹமலா ஹரிஸ் ஜனாதிபதியானால் மூன்றாம் உலகப் போர் வந்துவிடும் என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பென்சில்வேனியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், சீன ஜனாதிபதி ஜின்பிங், ரஷ்ய ஜனாதிபதி புதின் போன்ற தலைவர்களை சமாளிக்கும் அளவிற்கு கமலாவிற்கு திறமை கிடையாது. அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியானால் நிச்சயம் மூன்றாம் உலகப் போர் வந்துவிடும், பல லட்சம் பேரின் வாழ்க்கை ஆபத்திற்குள்ளாகிவிடும். அமெரிக்காவின் மகன்களும் மகள்களும் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கும் போரில் சண்டையிடுவதற்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். நான் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மூன்றாம் உலகப் போர் நிகழாமல் நிச்சயம் தடுப்பேன் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதியான ஹமலா ஹரிஸும் களமிறங்கியுள்ளனர். இந்நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இருவரும் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தற்போதைய அமெரிக்காவின் வால்ஸ்ட்ரீட் பத்திரிகை நடாத்திய கருத்து கணிப்பில் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் முன்னிலை பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சிஎன்பிசி அமெரிக்க பொருளாதார நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் டொனால்டு டிரம்ப் 48% வாக்குகளும் ஹமலா ஹரிஸ் 46% வாக்குகளும் பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.